நாங்கள் இந்த காணொளியில் மொழித்திறன் சார்ந்த சில பயிற்சிகளை பார்க்கலாம் அதற்கு முன்னே கல்விக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் முதலாவது கல்வி கெடுதல் விகாரம் தோன்றல் விகாரம் இரண்டும் இடம்பெறுவதற்கு பொருத்தமான உதாரணம் இங்கே முதலாவது வந்து அருட்செல்வம் என்று இது வந்து அருள் சக செல்வம் ஆகவே இல்லன்னா வந்து இட்டன்னாவாக திரிவடைந்திருக்கின்றது அடுத்தது மரவேர் மரம் சகவேர் இங்கே உம்மன்னா கட்டு மரவேரானது தோற்றம் பெற்றிருக்குது அடுத்தது தீப்பொறி சக பொறி தீப்பொறி தோன்றி தோன்றியிருக்கின்றது அடுத்தது குழாக்கரை குளம் கரை இங்கே உம்மன்னா கெட்டு உக்கன்னா வந்து தோன்றியிருக்கின்றது ஆகவே கெடுதல் விகாரம் தோன்றல் விகாரம் இரண்டு பெறுவதற்கு உதாரணம் குழாக்கரை இரண்டாவது கேள்வி நான்காம் வேற்றுமைக்கு உதாரணம் பரிசுக்காக பாடினர் சினத்தை அடக்கினர் மகனுடன் வந்தர் வெண்கட்டியால் எழுதினால் இங்க நான்காம் வேற்றுமைக்கான உருவு வந்து கூவுருவு ஆகவே இங்க கூருவு வந்து எந்த ஒரு வாக்கியத்திலையும் இடம்பெறவில்லை ஆகவே நான்காம் வேற்றுமையினுடைய சொல்லுருவு வந்து ஆக பொருட்டு நிமித்தம் ஆகவே பரிசுக்காக பாடினர் என்பதில் ஆக என்ற சொல்லுறுப்பு வந்து இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே நான்காம் வேற்றுமை உருவுக்கான உதாரணமாக இந்த பரிசுக்காக பாடினர் என்பது சரியான விடை தமிழ் மொழிக்கு முதலில் வராத எழுத்து மௌ வௌ இதில் வந்து மௌவெண்ணாவில் மௌனம் வௌவெண்ணாவில் வௌவாலுன்னு சொல்லலாம் அடுத்தது ஓனா அவ்வென்னா ஒன்று ஔவை ஜோ அதில் வந்து சொற்க இடம்பெறாது நூ நோ நூனாவில் நுதல் நோனாவில் நொண்டி என்று சொல்லலாம் ஆகவே தமிழ் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் வந்து பூனாவும் வற்றல் பெயர் தொழிற்பெயர் குணவாகு பெயர் பொருளாகு பெயர் இங்க வற்றல் துவியல் என்பன வந்து தொழிலாகு பெயராக இருக்கும் கிராமத்தவரோடு என்பது இங்க மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை எனவே கிராமத்தவரோடு இன்றைக்கு ஓடு என்ற வேற்றுமை உரி வந்திருக்கின்றது ஆள் ஆண் என்பன மூன்றாம் வேற்றுமை என்பதால இதற்கான சரியான விடை மூன்றாம் வேற்றுமை பின்வருவனவற்றுள் உடல்நிலை மெய்மயக்கமாக வருவது பங்கு பஞ்சு பந்து பத்து இங்க பத்து என்பதில் வந்து இத்தனை தானா தானா வரிசையில் இருக்கிறதால அது ஒரே சொல் வந்து இங்க மயக்கமடைந்து வந்திருக்கின்றது ஆகவே இது உடல்நிலை மெய்மியக்கம் பாடப்பட்டது என்பது பிறவினை செயல்பாட்டு செயல்பாட்டுவினை எதிர்மறைவினை செய்வினை இங்கே பாடப்பட்டது என்பது செயல்பாட்டு வினை படற்கைக்கு உரித்தான பெயர் முன்னிலைக்கும் வருவதுண்டு அது நீங்கள் நீவிர் தாங்கள் நீர் இங்கே தாங்கள் என்பது படற்கைக்கு உரித்தான பெயர் முன்னிலைக்கும் வருவதுண்டு நீங்கள் நீவிர் நீர் எல்லாம் முன்னிலையை குறிக்கின்றது ஆகவே தாங்கள் என்பது இதற்கான சரியான விடை திருக்குறளில் இல்லாத பொருள் வேறெங்கும் இல்லை இங்கு கையாளப்பட்டுள்ள அணி உவமை அணி உருவக அணி தற்குறிப்பேற்றம் உயர்வு நவிச்சி இங்கே திருக்குறளில் இல்லாத பொருள் வேறங்கும் இல்லை என்று சொல்லி உயர்வு நவிச்சி அணி வந்து இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது கரணம் என்பது மனம் உடல் உயிர் முகம் இங்கு கரணம் என்பது மனதை குறிக்கும் ஆகவே இவைதான் என்ற மொழித்திறன் சார்ந்த சில பயிற்சிகளாகும் அடுத்த காணொலி சந்திக்கலாம் தொடர்ந்து முனைந்திருங்கள் கல்வி குரலுடன்